திருமணம் செய்தாரு கணவர். அயோத்தி மாநகரத்தை ஆட்சி செய்து வரக்கூடிய அவங்க தாண்டி மொத்தமா அவங்க தாண்டி அப்படி ஒரு பேர் வச்சுக்கிறாங்களா? எப்படி அவங்க தாண்டு நாடாளக்கூடிய சுயவரம் நடந்தது. சுயவரம், ஆமா சுயவரம். அந்த சுயவரத்துக்கு மன்னாதி மன்னர்களும் மகடமுடி சூழ்ந்த வீரர்களும் ராஜாதி ராஜர்களும் அத்தனை பேரும் தேவாதி தேவர்கள் உட்பட ஆண்டி முதல் அரசன் வரை அனைத்து பேரும் எங்க நாட்டிற்கு வந்திருந்தார்கள். கண்ணமாவடி பட்டணத்துக்கு நான் சுயவர மேடையில் நின்று கொண்டிருந்தேன். என் தந்தையாகிய மதிதேய மகாராஜன் பக்கம் இருந்தாரு. அப்படி இருக்கும் தருவாயில் நான் யார் கழுத்துல மாலை போடுறனோ அவர் தான் என்னுடைய மனவாளன். ஆமா, யார் இருந்தாலும் சரி, எந்த இளவரசனாக இருந்தாலும் சரி, யாரு பிடிக்குதோ உனக்கு யாரு மனப்பூர்வமா பிடிக்குதோ அவங்க மேலே மாலை போட்டாலும் ஒரு இளவரசன் மட்டும், ஒரு நாடாளக்கூடிய இளவரசன், அயோத்தி மாநகர ஆட்சி செய்யக்கூடிய இளவரசன். அவர் பெயர் ஹரிச்சந்திரர். ஹரிச்சந்திரர் அவர் எந்திரிச்சு கேக்குறாரு, என் தந்தை யார் பக்கம் நிக்கிறாரு? நான் இங்க நின்றுக்கிறேன். மதிதேய மகாராஜனே, நாடாளக்கூடிய அரசனே, ஆமா ஏற்கனவே திருமணம் ஆன பொண்ணு கழுத்தில் தாலி இருக்குது, எப்படி கொண்டு வந்து நிறுத்தின? இளவரசன் கேக்குறாரு, எப்படி அந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்குது, மக்கள் மத்தியில எப்படி மறுபடியும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றீங்க? ஒரு நாடாளக்கூடிய அரசு செய்யலாமா? மதிதேய மகாராஜனே உனக்கு மதி கட்டு விட்டதா? என் தந்தையார் பாக்குறாரு, என்னடா சிறிய ஒரு ஒண்ணுமே தெரியலையே, என் கழுத்தை பாக்குறாரு, யாரு கண்ணுக்கு தெரியல, உக்காந்து இருக்கிற மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, யாரு கண்ணுக்கு தெரியல? அவங்க மூஞ்சி இவங்க பாக்குறாங்க, இவங்க மூஞ்சி அவங்க பாக்குறாங்க, யாரு கண்ணுக்கு தெரியல? எத்தனையோ பேர் எல்லாம் பாக்குறாங்க, தேவாதி தேவர்கள் மும்மூர்த்தி கூட பாக்குறாங்க, யாரு கண்ணுக்குமே தெரியல. ஆமா, அப்பதான் ரெண்டு பேருக்கு வாக்குவாதம், தெரியுது தாலி தெரியுதுங்கிறாரு, என் தந்தையார் தெரியலங்கிறாரு. ஆமா, இப்படி வாக்குவாதம் அதிகமாக போய் கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த சபையிலே கௌதம மகாமுனியோட எந்திரிச்சு வந்து மேடைக்கு வராரு. இவர் சொல்றாரு, ஹரிச்சந்திரன் சொல்றது உண்மைதான், சந்திரமதி கழுத்த தாலி இருக்கிறது உண்மைதான். ஓ, அந்த இளவரசன் சொல்வது உண்மை, சந்திரமதன் கழுத்தில் தாலி இருக்கிறது. அப்பதான் என்னன்னா, இந்த பையனுக்கு தான், இளவரசனுக்கு தான் பையன் இவருக்கும் பைத்தியம் பிடித்து விட்டதா அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாம். இவங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும் கண்ணுக்கு தெரியுது, யாருக்கும் தெரியாத போச்சா? ஆமா, அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் கௌதம மகாமுனிவர் சொல்கின்றார், ஹரிச்சந்திரன் சொல்றது உண்மைதான், பூர்வ ஜென்மத்தில் நடந்தது. பூர்வ ஜென்மத்தில் நடந்தது, முன் ஜென்மத்தில் நடந்தது, அன்று என்ன நடந்தது என்று நான் சொல்கின்றேன். அப்படி என்று கௌதம மகாமுனிவராகப்பட்டவர் மக்களுக்கு உரைக்கின்றார். கேளும் சபையோர்களே, இப்படியாகத்தானே இந்த ஹரிச்சந்திரனாகப்பட்டவன் முன் ஜென்மத்தில் மகத நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தான் திரிலோசனாக. என்ன பேரு? திரிலோசன். ஆமா, ஆட்சி செய்து கொண்டிருந்தார். நாட்டுக்கு பேரு மகத நாடு. மகத நாடு. இந்த சந்திரபதியாகப்பட்டவன் காசி நாட்டில் வாழ்ந்து கொண்டு வந்தால் காசிராஜனுக்கு மகளாக பிறந்து வாழ்ந்து கொண்டு வந்திருந்தார். அப்போது அன்னைக்கே சுயவரம் ஆட்டினார்கள். அன்னைக்கு இது மாதிரி மாலை போட்டா புருஷனாகிற மாதிரி கிடையாது, அன்னைக்கு வேற வித்தியாசமா. எப்படி எப்படி? ராஜாவுடைய அரண்மனையில சிங்கம் இருக்கின்றது, அந்த சிங்கத்தை எவன் ஒருவன் அடக்குகின்றானோ
அப்படி அவன் ஒருவன் செய்கின்றவனோ அண்ணவனுக்கு என் மகள் ஆகிய மதிவாணி குடிப்பேன் என்று காசிராஜன் அன்னைக்கு கட்டல. அன்னைக்கு எல்லா மக்களும் வந்திருந்தாங்க. யாராலும் சிங்கத்தை கண்ட யாரும் நடக்குவாங்களா? இந்த திருலோசனம் என்பவர் மட்டும் அந்த சிங்கத்து கூண்டு குள்வதாக போய் சிங்கத்தை காலு பிடித்து அதோட சண்டையிட்டு வாரி பூமியில் அடித்து மயக்கமடைய செய்து விட்டார். ரெண்டு பேருக்கு திருமணம் நடந்து விட்டது. யாருக்கு? திருலோசனம் மணிமணிக்கும். நடந்து விடனே இந்த திருலோசனன் ஆத்தங்கரைக்கு போறாரு குளிப்பதற்காக. காலையில் திருமணம் செஞ்சாரு, சாயந்தரம் ஆத்தங்கரைக்கு போய் குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்து விடலாம் அப்படின்ற ஆத்தங்கரைக்கு போயிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த கல்யாணத்துக்கு வந்தாங்க பாரு, இவங்க எல்லாம் ஒவ்வொரு ஆளா போயிட்டு இருக்கிறாங்க. ஆணை மேலையும் குதிரை மேலையும் தேர் மேலையும் போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. நடப்பாதையாவும் போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. அதுல ஒரு நய வஞ்சகன் ஒரு அரசன் மட்டும் பார்த்தாரு. காத்திருந்த பொண்டாட்டியை பார்த்திருந்த அடிச்சுட்டு போறான் என்பதை போல நான் கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு வந்தேன். இந்த மதிவாணிய இந்த திருலோசன கல்யாணம் செஞ்சுக்கலாம், உயிரோடு இருக்கலாம், கூடாது அப்படி குளிச்சிருக்கிறவனை பார்த்து பின்பறமாக போயிட்டு கத்தியில ஓங்கி என்ன செய்தாரு? மதிவாணி பார்த்தா இன்னமே வரல கணவர், இன்னமே வரவில்லை, இவ்வளவு நேரம் ஆகியும் வரல அப்படின்னு அங்கு இங்குமாக எங்குமாக ஓடி பார்க்கிறாள். எங்குமே கிடைக்கல. ஆத்தங்கரைக்கு வர ஆத்தங்கரையில பிணம் வந்து இழுந்த பாவி மண்ணுல இருக்க கூட நாம ஏன் இருக்கணும்? ஒரு பொண்ணு இருந்தா பூ இருக்கணும், பொட்டு இருக்கணும், வளையல் இருக்கணும், தாலி இருக்கணும், சடர் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். இப்ப இருந்தா நாட்டுல வாழலாம். இது எதுவுமே இல்லாத எதுக்கு இருக்கணும்? அந்த பொம்பளை அந்த பெண்ணும் ஆத்துல குதிச்சுட்டா என்னன்னு மஞ்சள் குங்குமத்தோடு பூவோடும் பொட்டோடும் தாலியோடு மாங்கல்யத்தோடு மன்னவரோடு சுகபோகமாக வாழக்கடவாங்க. மதிவாணி அழுவுது. சாமி, காலை நேரத்தில் என் மன்னவர் என் கழுத்துல தாலி கட்டினாரு, ஆத்துல வந்துட்டு இருக்க போறாரு. நீ மாங்கல்யத்தோடு மஞ்சள் குங்குமத்தோடு சீரோடு சிறப்போடு வாழ்வாய் என்று வாழ்த்துகின்றாய், நான் எப்படி சாமின்னு நான் வாழ முடியும்? அழுகுறாங்க. அம்மா, முனிவர் கொடுத்த வரம் ஒவ்வொருத்தர் தேவராலும் தீர்க்க முடியாது. கொடுத்தது கொடுத்ததாக இருக்கட்டும். இந்த திருலோசனம் கட்டின தாலி இந்த ஜென்மத்தில் உனக்கு கழுத்திலே இருக்கட்டும். அடுத்த ஜென்மத்தில் வரைக்கும், நீ பிறக்க வரைக்கும் இருக்கட்டும். இந்த திருலோசனன் அடுத்த ஜென்மத்தில் அரிச்சந்திரனாக பிறப்பான். இந்த மதிவாணியாகப்பட்டவள் நீ சந்திரமதியாக பிறந்து கனமாபுரி நாட்டுல மதிதேய மகாராஜருக்கு மகளாக வாழ்ந்து கொண்டிரு. அன்னைக்கு சுயவரம் நாட்டுவார்கள். அன்னைக்கு அடையாளம் கண்டு கொள்ளு. ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக ஒற்றுமையாக வாழ்வாய் அப்படின்னு அன்னைக்குதான் நான் வாழ்த்தனே. இதனாலதான் அன்னைக்கு முன்ன நடந்துச்சு. இதுதான் அன்னைக்கு நடந்தது. ஆமா, அன்னைக்கு அதெல்லாம் எடுத்து சொல்றாரு. இதெல்லாம் நடந்தது அப்படி அந்த பூர்வ ஜென்மத்தை. ஆமா, அதனாலதான் அந்த அரிச்சந்திரன் கட்டின தாலி சந்திரமதி கண் மட்டும்தான் தெரியும். ஆமா, யாருக்கும் தெரியல. மன்னமன் கட்டின தாலி மன்னவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சது, யாருக்குமே தெரியாத போச்சு. அதனால ரெண்டு பேருக்கும் அதே மேடையில திருமணம் செய்து என்னை திருமணம் செய்து கொடகர் அயோத்தி மாநாட்டில் என் மன்னவரோடு சேர்ந்து இன்ப சுகத்தில் ஈடுபட்டு அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்று தெய்வதாசன் அல்லது லோகிதாசன் கூப்பிடலாம். எந்தவித குறைபாடு இல்லாமல் வாழ்ந்து கொண்டு வருகின்றான். இருந்த போது என் மகனாகி தெய்வதாசன் லோகிதாசன் அரண்மனை இருக்கின்றான். தாயார் அழைத்தார் என்று அதி சீக்கிரமாக அழைத்து வருவாய்.